வணக்கம். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரஜானி ரஞ்சித்குமார். உலகில் இடம்பெற்ற மிக முக்கியமான செய்திகளின் தொகுப்பு அடுத்து. கேரளாவில் தற்போது ஈபிள் ஜெட் சகோதரர்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் தான் அதிகம் காணப்படுகின்றது. கண்ணூர் மாவட்டத்தில் இரட்டி பகுதியைச் சேர்ந்த லிபின் எபின் என்ற சகோதரர்கள் தான் இந்த ஈபிள் ஜெட் சகோதரர்கள். இவர்கள் ஈபிள் ஜெட் என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஒன்றை நடாத்தி வருகின்றார்கள். 1.73 மில்லியன் சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட இந்த யூடியூப் சேனலின் ஹான்செப்ட் வேன் லைஃப் டூரிசம், அதாவது தங்கள் வேனை வீடு போல் செட் செய்து அதில் பயணம் மேற்கொண்டு ட்ராவல் வீடியோக்களை வெளியிடுவது. கேரள யூடியூபர்களிடையே இந்த ட்ரெண்ட் அதிகம் இருந்து வருகின்றது. இதற்கு அடித்தளம் அமைத்தவர்கள் இந்த ஈபிள் ஜெட் சகோதரர்கள் தான். இதற்கிடையே இவர்கள் சமீபத்தில் புதிய வேனொன்றை வாங்கி அதில் கலர் கலர் விளக்குகளை தொங்கவிட்டுள்ளனர். வேனில் இவர்கள் உருவப்படும் என மோட்டார் வாகனத்துறையின் விதிகளை மீறி சட்டவிரோதமாக வடிவமைப்பதாக கூறப்படுகின்றது. நெப்போலியன் என பெயரிடப்பட்ட இந்த வேனை பிரமாண்டமான முறையில் திறப்பு விழா போல் செய்து கொண்டாடி வந்தனர். இந்த நிலையில் கேரள மோட்டார் வாகனத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் இவர்களின் வண்டி வீடியோவை பார்த்துவிட்டு வீட்டுக்கே வந்து சோதனையிட்டுள்ளார்கள். ஆர்டிஓ அலுவலகத்துக்கு இந்த வண்டியை கொண்டு வர சொல்லியிருக்கின்றனர். அதன்படி ஆர்டிஜிஓ அலுவலகத்துக்கு சென்ற சகோதரர்கள் அதிகாரிகள் முன் சான்றுகளை சமர்ப்பித்துள்ளனர். அப்போது விதிகளை மீறி சட்டவிரோதமாக வடிவமைக்கப்பட்டதை கண்டித்து அதிகாரிகள் 52,000 ரூபாய் அபராதம் விதித்து வண்டியை பறிமுதல் செய்தனர். இந்த அபராதத்தை செலுத்த மறுத்து அதிகாரிகளுக்கு எதிராக ஆர்டிஜிஓ அலுவலகத்திலேயே கூச்சலிட்டனர். ஈபிள் ஜெட் சகோதரர்கள் இதனையடுத்து ஆர்டிஓ அலுவலக ஊழியர் அளித்த புகாரின் அடிப்படையில் அங்கு வந்த போலீசாரால் 9 பிரிவுகளின் கீழ் சகோதரர்கள் இருவரையும் கைது செய்து அதிரடி காட்டினர். கிரீஸ் நாட்டின் தலைநகர் எதர்ன்ஸ் மற்றும் தீவு பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக காட்டு தீ பரவி வருகின்றது. தீ விபத்து ஏற்பட்ட பகுதிகளில் வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸ் வரை உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத வகையில் காட்டு தீ கிரீஸ் நாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்டு தீயில் சிக்கி ஒரு தீயணைப்பு வீரர் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். காட்டு தீ காரணமாக பல்வேறு சுற்றுலா தலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்கள் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்துள்ளன. ஹெலிகாப்டர் மூலம் தீயை அணைக்கும் பணி தொடர்ந்தும் நடந்து வருகின்றது. இதற்கிடையில் காட்டு தீயை கட்டுப்படுத்துவதில் கிரீஸ் அரசாங்கம் வேகமாக செயற்படவில்லை என அந்நாட்டு மக்கள் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கிரீஸ் பிரதமர் கூறுகையில், நாட்டின் மக்களின் வலியை என்னால் முழுமையாகவும் புரிந்து கொள்ள முடிகின்றது. காட்டு தீயை உரிய நேரத்தில் கட்டுப்படுத்த தவறியதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். தங்களுடைய இடமும் வீடும் நெருப்புக்கிரியாவதை யார் பார்த்து கொண்டிருப்பார்கள்? நாங்கள் எங்களால் முயன்றதை செய்தோம், ஆனால் அது போதவில்லை. தோல்விகள் கண்டறிந்து விரைவில் சரி செய்யப்படும். காட்டுத்தீயால் ஏற்பட்ட சேதத்தை சரி செய்ய 500 மில்லியன் யூரோ ஒதுக்கப்பட்டு உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். நைஜீரியாவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஷோகோட்டா மாகாணத்தில் உரத்துக்கு பயன்படுத்தும் ரசாயனத்துடன் சமைக்கப்பட்ட உணவை உட்கொண்டதால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 24 பேர் பலியானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாநில சுகாதார ஆணையர் டாக்டர் அலியினம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாதிக்கப்பட்டவர்கள் மாநிலத்தின் உள்ளூர் அரசு பகுதியான ஃபராகாஜா வார்டின் டான்சான்கே கிராமத்தில் ஒரு குடும்பத்திற்குள் இருப்பதாக கூறினர். மேலும் இறந்தவர்கள் பொதுவாக உப்புக்கு பதிலாக சமையல் உணவில் சுவையூட்டலாக ஹகாசாவில் ஹிஸ்ரின்ஹலோ எனப்படும் உணவு வகையை பயன்படுத்தினர். துரதிருஷ்டவசமாக உணவை சாப்பிட்ட முழு குடும்பமும் தங்கள் உயிரை இழந்துள்ளனர். 2 பெண் உறுப்பினர்களை தவிர அவர்கள் உணவை சோதித்து தற்போது சிகிச்சைக்கு பதிலளித்து உயிர் உழைப்பதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளனர் என்று தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸின் தென்கிழக்கு கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.1 பதிவானதாக தேசிய நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த நிலநடுக்கம் சுனாமியை உருவாக்கவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலநடுக்கம் சுமார் 49 மைல் தொலைவில் மையம் கொண்டது என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு தெரிவிக்கின்றது.
பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என்று தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிர் சேதம் பொருட்சேதம் குறித்து உறுதியான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. ஆப்கானிஸ்தானின் கந்தகார் நகரில் முகாமிட்டிருந்த தலிபான் பயங்கரவாதிகள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்ட காணொளியை ஆப்கானிஸ்தான் ராணுவம் வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 25 தலிபான் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் 13 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 6 நாட்களில் 8 மாகாணங்களின் தலைநகரை கைப்பற்றிய தலிபான்கள் தலைநகர் காபூலை கைப்பற்ற தீவிரமாக முயற்சித்து வருகின்றனர். தலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் மேலும் 3 மாகாண தலைநகரங்களையும் நாட்டின் வடகிழக்கு பகுதியில் உள்ள உள்ளூர் ராணுவ தலைமையகத்தையும் கைப்பற்றினர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலிபான்கள் நாட்டின் 2/3 பங்கை கட்டுப்படுத்துகின்றனர். தங்கள் நாட்டில் உளவு பார்த்த குற்றச்சாட்டின் பேரில் கனடாவைச் சேர்ந்த தொழிலதிபர் மைக்கேல் ஸ்பாவோருக்கு சீன நீதிமன்றம் 11 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. 2.5 வருடங்களுக்கு மேல் சீனாவில் சிறை வைக்கப்பட்டிருந்த மைக்கேல் ஸ்போனோவர் மீதான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போதே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஏற்கனவே போதை மருந்து வழக்கில் கனடா நாட்டைச் சேர்ந்த ரொபர்ட் லாய்டுக் சீன நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து 1 நாளுக்கு பிறகு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த 2018 ஆண்டு சீனாவின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான ஹீவாய் நிறுவனத்தின் முதன்மை நிதி அதிகாரி மெங்வான் சுவை கனடிய போலீசார் கைது செய்தனர். மேற்காசிய நாடான ஈரான் மீதான பொருளாதார தடைகளை மீறியதாக கூறி அமெரிக்காவின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக கனடிய அரசாங்கம் பின்னர் விளக்கம் அளித்தது. இதனால் ஆத்திரமடைந்த சீனா இதற்கு பழிவாங்கும் வகையில் கனடா நாட்டவர்களை சீனா பல்வேறு வழக்குகளில் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக கனடாவைச் சேர்ந்த முன்னாள் தூதரக அதிகாரி மைக்கேல் கேவாரிக் மற்றும் வர்த்தகர் மைக்கேல் லாஃபோர் ஆகியோர் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் சீனாவில் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகள் உட்பட 26 அதிகமான நாடுகள் இவர்களின் விடுதலைக்கு ஆதரவு தெரிவித்தனர். ஆனால் இதனையும் மீறி சீனா தற்போது சிறை தண்டனை விதித்துள்ளது. அண்மையில் கைப்பற்றப்பட்ட ஆப்கானிஸ்தான் குண்டூஸ் பிராந்தியத்தில் 100 அரச படையினர் தலிபான்களிடம் சரணடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்று விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 100 வீரர்கள், போலீசார் மற்றும் எதிர்ப்பு படைகளின் உறுப்பினர்கள் ஆயுதங்களை கையளித்து சரணடைந்ததாக குண்டூஸ் மாகாண சபை உறுப்பினர் அமர்துரின் வாலி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் துருப்புக்கள் தொடர்ந்து பின்வாங்குவதால் தலிபான் போராளிகள் குழு தற்போது ஆப்கானிஸ்தானின் மாகாண தலைநகரங்களில் கால் பகுதிக்கு மேற்பட்டவற்றினை கைப்பற்றியுள்ளனர். ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க தலைமையிலான வெளிநாட்டு படையினர் மீள அழைக்கப்பட்டதிலிருந்து தலிபான்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சீன ஊடகங்களில் வெளியான பொய்யான செய்திகளை கொண்ட கட்டுரைகள் மற்றும் பதிவுகளை அகற்றுமாறு சீனாவில் உள்ள சுவிஸ் தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. சமீபத்திய நாட்களில் சீனா ஊடகங்களில் மேற்கோள் காட்டப்பட்ட நபரொருவர் சுவிஸ் விஞ்ஞானி அல்லர் என்றும் சுவிஸ் தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. கொரோனா தொற்றின் தோற்றம் மற்றும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் சுகாதாரம் குறித்து வில்சன் எவரட்ஸின் கருத்துக்களுடன் கட்டுரைகள் வெளியாகியிருந்தன. மேலும் அவரது பெயரில் உள்ள ஃபேஸ்புக் கணக்கு 2 முன்பு திறக்கப்பட்டது என்றும் அதில் 3 நண்பர்கள் மட்டுமே இருப்பதாகவும் சுவிஸ் தூதரகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் துரதிர்ஷ்டவசமாக சீன மக்களுக்கு இந்த செய்தி தவறானது என தெரிவிக்க வேண்டிய கடமை இருப்பதாக சுவிஸ் தூதரகம் ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளது. எமிரேட்ஸ் விமான போக்குவரத்து நிறுவனம் சமீபத்தில் ஒரு புதிய விளம்பரத்தை வெளியிட்டது. அதில் ஒரு பெண் துபாயில் உள்ள உலகின் மிக உயரமான கட்டடமான புர்ஜ் ஹலிஃபாவின் மேல் நிற்கின்றார். இந்த புதிய விளம்பரத்தை வெளியிட்ட பிறகு எமிரேட்ஸ் நிறுவனம் விமான போக்குவரத்து சேவைக்கான தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது. இந்த விளம்பரத்தில் தொழில்முறை ஸ்கை டைவிங் பயிற்சியாளரான நிக்கோல் சுமித் லுவிக் எமிரேட்ஸ் கேபின் குழு உறுப்பினராக இடம்பெறுகின்றார். விளம்பரத்தின் தொடக்கத்தில் எமிரேட்ஸ் இருடையில் நிக்கல் என்ற வாக்கியம் பொறிக்கப்பட்ட பலகையை கையில் வைத்து கொண்டு நிற்கின்றார். கேமரா வெளியே செல்லும் போது நிக்கேல் உண்மையிலேயே புர்ஜ் கலிஃபாவின் துணியில் துபாயின் ஸ்கைலைன் காட்சியின் பின்னணியில் நிற்பதை காண முடிகின்றது. நிக்கோல் இன்ஸ்டாகிராமில் இந்த விளம்பரத்தை பகிர்ந்துள்ளார். இது சந்தேகத்துக்கு இடமின்றி நான் செய்த மிகவும் அற்புதமான சாகசங்களில் ஒன்றாகும். உங்கள் ஆக்கப்பூர்வமான சந்தைப்படுத்தல் யோசனைக்காக எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸுக்கு ஒரு பெரிய பாராட்டு குழுவின் ஒரு பகுதியாக இருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று கூறியுள்ளார்.
இதனிடையே எமிரேட்ஸ் விமான சேவை நிறுவனம் தமது புதிய விளம்பரத்துடன் இங்கிலாந்தின் சர்வதேச பயண கட்டுப்பாடுகளின் சிவப்பு பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதற்கு நன்றி என தெரிவித்திருக்கின்றது. அண்மையில் பட்டியலின் மக்கள் தொடர்பாகவும் திரைத்துறையில் பணியாற்றும் பட்டியலின் மக்கள் தொடர்பாகவும் அவதூறு பரப்பும் வகையில் பேசி வீடியோ வெளியிட்டிருந்தார் நடிகை மீரா மிதுன். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் புகார் அளித்திருந்தன. இந்த புகாரின் அடிப்படையில் மீரா மிதுன் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு செய்யப்பட்டது. விசாரணைக்கு ஆஜராகும்படி அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நடிகை மீரா மிதுன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், "தாராளமாக என்னை கைது செய்யுங்கள். ஏன் காந்தி நேரு எல்லாம் சிறைக்கு போகவில்லையா? ஆனால் என்னை கைது செய்வது என்பது நடக்காது. அப்படி நடந்தால் அது கனவில் தான் நடக்கும். பட்டியலின் மக்களை ஒட்டுமொத்தமாக தவறானவர்கள் என்று நான் சொல்லவில்லை. அந்த மக்களில் எனக்கு தொந்தரவு கொடுத்தவர்களையே தவறானவர்கள் என்று சொன்னேன்" என்று குறிப்பிட்டிருந்தார். "தான் ஒரு தமிழ் சாதி பெண் என்பதால் தான் எனக்கு பிரச்சனை கொடுக்கின்றனர்" என்ற அவர், "எவ்வளவு வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டில் தனக்கு தொந்தரவுகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது" என்றும் கூறியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகை மீரா மிதுன் அந்த வீடியோவில் கேட்டுக்கொண்டுள்ளார். இத்துடன் இன்ஃபோ ஃபோ தமிழின் உலக செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது. வணக்கம்.